Hybrid days, hope you're doing fine. In this video, la, sources of the curriculum of Dindavur topic pathi paak paparo. So, if you are ready, let's get started. So first nama curriculum na vandu enna appdin solittu paakalam. So curriculum appindrathu vandu or lesson ayo illa or academic content ah vandu school la appdi illana or specific course or program la vandu teach pandrathu da vandu nama curriculum appindra andha idu vandu nama solluvom. And curriculum appindra andha or term ude meaning vandu dictionaries la vandu irukum. So enna appdin solittu paathana school la vandu enna na content illa enna lessons vandu students ku vandu kondu poi seikraanga and andha or particular academic year la and the course la vandu use pandra andha or term da vandu curriculum abindra mari vandu solluvom but mostly schools la vandu students ku vandu curriculum abina vandu enna theriyadhu and avangalukku vandu adha pathi or general sense edhume vandu irukadhu ana curriculum abin solittu paakumbodhu school la and avangalude and academic year full students ku teach panna pora teacher vandu students ku teach panna pora and the content illa lesson so adha patti whole ah or vishayam vandu frame panna pattirukom so adhu dhaan vandu enna curriculum and in the curriculum design appdin solittu paakumbodhu adukume vandu nariya sources vandirukudu ipo person oda philosophy vandu endha alavukku vandirukudo adhe madha vandu curriculum design oda sources me vandirukom so more or less vandu same ah dhaan vandu irukum appindranga and example ku vandu sollanum appdina the world patti person oda views வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த கரிகுலம் டிசைன்மே வந்திருக்கும் சோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எப்படி வந்து நம்ம கரிகுலத்தை வந்து ஃப்ரேம் பண்ணலாம் அண்ட் இந்த கரிகுலம் டிசைன் ஃப்ரேம் பண்ணி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து எப்படி வந்து நம்ம அதை கொண்டு போய் வந்து சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இங்கேயுமே வந்து வியூ பண்ணுவாங்க அண்ட் இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது சோர்ஸ் ஆஃப் த கரிகுலத்தில் வந்து நிறைய சோர்சஸ் வந்து இருக்குது ஸோ கரிக்குலம் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வந்து நிறைய சோர்சஸ் வந்து இருக்குது அண்ட் என்னென்ன சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சயின்ஸ் மாரல்ஸ் லேர்னர் நாலேஜ் அண்ட் சொசைட்டி ஸோ இது எல்லாமே வந்து கரிக்குலம் டிசைனுடைய சோர்சஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம டைரெக்டாக ஒவ்வொரு சோர்சஸுமே வந்து எலபரேட் ஆன ஒரு மேனரில் பார்க்கலாம் So first one, science as a source. So இதில் வந்து single word வந்து சொல்லணும் அப்படின்னா discovery or problem solving அப்படின்ட்டே வந்து சொல்லலாம் ஸோ சயின்ஸ் அஸ் அ சோர்ஸில் வந்து பார்க்கும்போது இங்கே அந்த சயின்டிஃபிக் மெத்தட் மூலமாக கரிக்குலம் டிசைனுடைய மீனிங்கை வந்து சொல்கிறாங்க அண்ட் அதில் வந்து ஒன் ஆஃப் த ஐட்டம்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணி அண்ட் அதை குவான்டிஃபை பண்ணி அது வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்கன்றாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் அப்படின்றது தான் வந்து கரிக்குலத்துடைய ப்ரைம் பொசிஷனாகவே வந்து இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் திங்கிங் ஸோ இதெல்லாமே வந்து இந்த சயின்ஸ் அஸ் அ சோர்ஸில் வந்து இருக்கும் அண்ட் இங்கே வந்து ரியாலிட்டியை வந்து டீல் பண்ணுற மாதிரி வந்து கரிக்குலத்துலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ராசஸ் வந்து இருக்கும் ஸோ ரியாலிட்டியில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து டீச் பண்ணுவாங்க அண்ட் இந்த மாதிரி தான் கரிக்குலம் டிசைன்மே வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சயின்ஸ் அஸ் அ சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வந்து ஒரு ப்ரொசீஜரல் நாலேஜாகவும் அண்ட் நாலேஜ் ஆஃப் ப்ராசஸாகவும் வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து என்னென்னா சயின்ஸ் ஆஸ் அ சோர்ஸ் அண்ட் தி செகண்ட் ஒன்று சொசைட்டி ஆஸ் அ சோர்ஸ் சொசைட்டி வந்து எப்படி சோர்ஸாக வந்து இருக்குது அப்படின்னா கரிக்குலத்தை தான் வந்து ஏஜென்ட் ஆஃப் சொசைட்டி அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க அண்ட் இந்த கரிக்குலம் வந்து எதுக்காக வந்து டிசைன் பண்ணப்படுது அப்படின்னா நம்ம சொசைட்டிக்கு வந்து சர்வ் பண்ணுற அந்த ஒரு சர்வீஸ்க்காக தான் வந்து இங்கே டிசைன் பண்ணுறாங்க ஸோ டீச்சர்ஸே வந்து ஒரு சர்வீஸ் மோட்டிவில் தான் வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இந்த கரிக்குலம் டிசைன் பண்ணுறதுனால சொசைட்டிக்கே வந்து ஒரு சர்வீஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டும் வேணும் அண்ட் ப்ராடான ஒரு மேனரில் சோஷியல் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம சொசைட்டிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து தேவைப்படுது அண்ட் நம்மளுடைய லோக்கல் கம்யூனிட்டியோடைய வெல்ஃபேரை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இங்கே கரிக்குலம் வந்து டிசைன் பண்ணப்படுது அப்படின்றாங்க அண்டு வெறும் சயின்டிஃபிக் வியூவாக மட்டும் வந்து இதை பார்க்காம நம்ம யூனிவர்ஸில் உள்ள அண்ட் சொசைட்டியில் உள்ள எல்லாருக்குமே வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த மோட்டிவில் வந்து இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றாங்க ஸோ சொசைட்டியை பேஸ் பண்ணி அண்ட் அவங்கள வந்து கன்சர்னாக வச்சு தான் வந்து கரிக்குலத்தை வந்து மாடிஃபை பண்ணுறாங்க சொசைட்டியோடைய நீட்ஸ் அண்ட் அவங்களுடைய அடிக்வசிஸ் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் வந்து இங்கே கரிக்குலத்தை வந்து டிசைன் பண்ணுறாங்கன்றாங்க அண்ட் தேர்ட் ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் அண்ட் டிவைன் சோர்சஸ் எக்ஸ்டர்னல் அண்ட் டிவைன் சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பைபிள் பகவத்கீதா குரான் ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ கரிக்குலம் டிசைன் வந்து நம்மளுடைய சமுதாயத்துக்கு வந்து நிலைநாட்டுற மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் பீப்புளுடைய வேல்யூஸ் அண்ட் பர்சனல் மொராலிட்டி எல்லாத்தையுமே வந்து சிக்னிஃபை பண்ணுறதாகவும் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும்
அண்ட் டிவைன் சோர்சஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரூத்லேருந்துமே வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. ஸோ பைபிளில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நல்லதாக வந்து சொல்லியிருக்காங்களோ ஸோ அதுலேருந்துமே வந்து நம்ம எடுத்துக்கணும். அண்ட் இந்த மாதிரி வந்து ஹோலி பைபிளாக இருக்கட்டும், இல்லை குரானாக இருக்கட்டும், இல்லை பகவத்கீதா, ஸோ இந்த மாதிரி டிவைன் சோர்சஸ்லேருந்துமே வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து நம்ம சோர்சஸ் நம்மளுடைய கரிக்குலத்தில் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கரிக்குலம் டிசைனர்ஸ் உடைய வேல்யூஸ் பர்சனல் மொராலிட்டி எல்லாமே பேஸ் பண்ணி அண்ட் கண்டிப்பாக அது வந்து பிரதிபலிக்கிற மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் எக்ஸ்டர்னல் அண்ட் டிவைன் சோர்சஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் நாலேஜ் அஸ் அ சோர்ஸ். அண்ட் நாலேஜ் அஸ் அ சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டிசிப்ளின் அண்ட் அன்டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் வந்து இருக்கும். அண்ட் இந்த நாலேஜ் அஸ் அ சோர்ஸ் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த ப்ரைம் சோர்சஸ் ஆஃப் கரிக்குலம் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். ரொம்பவே எசென்ஷியலான அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். டிசிப்ளின் நாலேஜ் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரோடு வந்து இருக்கும். அண்ட் இதுக்குமே வந்து ஒரு பவுண்ட்ரிஸ் அண்ட் பர்டிகுலர் மெத்தட்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று டிசிப்ளின் அண்ட் அன்டிசிப்ளின் நாலேஜ் அப்படின்ட்டு வந்துருக்கும். இந்த டிசிப்ளின் நாலேஜ் வந்து ரொம்பவே ப்ராப்பரான அண்ட் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சரோடு வந்துருக்கும் அண்ட் யூனிக்காக வந்து இருக்கும். இதுவே அன்டிசிப்ளினில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வேரியஸான ஸ்டப்ஸ் எல்லாமே வந்து இது கூட இன்க்ளூட் ஆகும் அப்படின்றாங்க. அந்த ஃபைனல் சோர்சஸ் இஸ் த லேர்னர் ஆஸ் அ சோர்ஸ். லேர்னர் ஆஸ் அ சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லேர்னருடைய பெனிஃபிட்டுக்காக தான் வந்து நம்ம எல்லா விஷயமும் வந்து பண்ணுறோம். ஸோ அதனால் லேர்னரை பற்றி நம்ம வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுது, அவங்களுடைய நீட்ஸ் என்னன்றதை பேஸ் பண்ணி கரிக்குலத்தை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்றாங்க. அண்ட் சைக்காலஜிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட்ஸுடைய சைக்காலஜியை பேஸ் பண்ணியுமே வந்து இது பண்ணணும். அண்ட் காக்னிட்டிவ் ரிசர்ச் பேஸ் பண்ணி இருக்கணும். அண்ட் லேர்னிங் பை டூயிங் இதை வந்து கண்டிப்பாக எம்ஃபசைஸ் பண்ணுன்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம லேர்னிங் பை டூயிங் மூலமாக தான் லேர்னிங்கை வந்து கொடுக்கணும். ஸோ ப்ராசஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் மெத்தட் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சோர்சஸ் ஆஃப் த கரிக்குலம் கீழே வர விஷயங்கள். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் ஒன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் எண்ட். இஃப் யூ ஹேவிங் எனி சஜஷன் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். வில் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பை பை.